வெல்கம் விவர்ஸ் டு டாப் செவன் தமிழ். இந்த வீடியோவில் வந்து நம்ம ஜிகேல இருக்க 50 பாயிண்ட்ஸ் அடுத்த பார்ட் வீடியோ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலை இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் போடுற வீடியோ நோட்டிஃபை ஆகணும் அப்படின்னா பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ பாயிண்ட்ஸ் பார்க்கலாம். உலக வர்த்தக மையம் இரட்டை கோபுரம் தாக்கப்பட்ட ஆண்டு வந்து செப்டம்பர் 11, 2001. உலக வர்த்தக மையமான அந்த இரட்டை கோபுரம் எப்போ தாக்கப்பட்டுச்சு அப்படின்னு கேட்டாங்கன்னா செப்டம்பர் 11, 2001. இந்தியா நாடாளுமன்றத்தின் மீது பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்திய ஆண்டு வந்து டிசம்பர் 13, 2001. இந்தியா நாடாளுமன்றத்தின் மீது பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்திய ஆண்டு வந்து டிசம்பர் 13, 2001. சோவியத் ரஷ்யா நாடு உடைந்த ஆண்டு 1991. சோவியத் ரஷ்யா நாடு உடைந்த ஆண்டு எப்போ அப்படின்னு பார்த்தோன்னா 1991. சீனா இந்தியா போர் நடந்த ஆண்டு 1962. இந்தியா சீனா போர் நடந்த ஆண்டு 1962. கார்கில் போர் நடைபெற்ற ஆண்டு வந்து 1999. கார்கில் போர் நடைபெற்ற ஆண்டு 1999. உலக வரலாற்றில் எந்த ஆண்டு மிகவும் வெப்பமான ஆண்டு என அமெரிக்கா வானிலை ஆராய்ச்சி மையம் அறிவித்துள்ளதுன்னா 2010. அதாவது இதுவரையும் இருந்த நாடு ஆண்டுகளில் வந்து உலக வரலாற்றிலேயே எந்த ஆண்டு மிகவும் வெப்பமான ஆண்டு என அமெரிக்கா வானிலை ஆராய்ச்சி மையம் அறிவித்தது அப்படின்னா 2010. பன்றி காய்ச்சலுக்கு காரணமான வைரஸ் வந்து HINI வைரஸ். பன்றி காய்ச்சலுக்கு காரணமான வைரஸ் HINI வைரஸ். சிவபெருமாள் ஆடிய நடனத்தினுடைய பெயர் வந்து தாண்டவம். சிவபெருமான் ஆடிய நடனத்தின் பெயர் வந்து தாண்டவம். திருப்பதியில் சமாதி அடைந்த சித்தர் யாருன்னா கோரக்கர். திருப்பதியில் சமாதி அடைந்த சித்தரின் பெயர் வந்து கோரக்கர். பிரம்மா விஷ்ணு சிவன் மூவரும் ஒரு உருவாக அமைந்த ஆலயம் எது அப்படின்னு பார்த்தோன்னா தானு மாலயசாமி ஆலயம். இது வந்து எங்கே இருக்குன்னா சுசீந்திரத்தில் வந்து இருக்குது. சிவபெருமான் பிரம்மா விஷ்ணு சிவன் மூவரும் ஒரு உருவாக அமைந்த இடம் எது அப்படின்னா எந்த கோயில் அப்படின்னு பார்த்தோன்னா தானு மாலய சுவாமி கோயில். இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா சுசீந்திரத்தில் வந்து இருக்குது. அதே மாதிரி ராமர் சமாதி அடைந்த இடம் வந்து சரையு. ராமர் சமாதி அடைந்த இடம் சரையு. திருப்பதியில் சமாதி அடைந்த சித்தர் வந்து கோரக்கர். தமிழ்நாட்டில் தீபாவளி கொண்டாட்டத்தை அறிமுகம் செய்து வைத்தவர் யாருன்னா திருமலை நாயக்கர். தமிழ்நாட்டில் தீபாவளி கொண்டாட்டத்தை அறிமுகம் செய்து வைத்தவர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா திருமலை நாயக்கர். தீபாவளியை சிறப்பித்து தீபாவளியை சிறப்பித்தது தபால் தலை வெளியிட்ட ஆண்டு வந்து சிங்கப்பூர். தீபாவளியை சிறப்பிக்கும் விதமாக தபால் தலை வெளியிட்ட நாடு வந்து சிங்கப்பூர். ஒரு கிரகம் வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க, அது வந்து HD 1313 99A6 என்ற கிரகம் தான் புதிதாக கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. உலக வங்கியின் முதன்மை அறிஞராக நியமிக்கப்பட்டவர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா பவுல் ரோமன். உலக வங்கியின் முதன்மை அறிஞராக நியமிக்கப்பட்டவர் வந்து பவுல் ரோமன். ஆண்டுதோறும் சாலை பாதுகாப்பு வாரம் எப்போ கடைபிடிக்கப்படுதுன்னா ஜனவரி முதல் வாரம். ஆண்டுதோறும் சாலை பாதுகாப்பு வாரம் வந்து ஜனவரி முதல் வாரம். இந்திய தாவரவியல் தோட்ட ஹெர்பேரியம் எங்கே அமைந்துள்ளதுன்னா கொல்கத்தாவில். இந்திய தாவரவியல் தோட்ட ஹெர்பேரியம் அமைந்துள்ள இடம் வந்து கொல்கத்தா. திருக்குறள் மூலத்தை முதன் முதலில் அச்சிட்டவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா மலையத்வான் மகன் ஞான பிரகாசம். திருக்குறள் மூலத்தை முதன் முதலில் அச்சிட்டவர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா மலையத்வான் மகன் ஞான பிரகாசம். திருக்குறளுக்கு முதன் முதலில் உரை எழுதியவர் வந்து மணக்குடவர். சிறந்த உரை எழுதியவர் வந்து பரிமேல் அழகர். திருக்குறளுக்கு முதன் முதலில் உரை எழுதியவர் வந்து மணக்குடவர். 53 புலவர்களால் பாடப்பட்ட நூல் வந்து திருவள்ளுவ மாலை. 53 புலவர்களால் பாடப்பட்ட நூல் வந்து திருவள்ளுவ மாலை. உடம்பை வளர்த்தேன் உயிரை வளர்த்தேன் என கூறியவர் திருமூலர். உடம்பை வளர்த்தேன் உயிரை வளர்த்தேன் என கூறியவர் வந்து திருமூலர். சூரிய ஒளி விட்டமின் என அழைக்கப்படுவது வந்து விட்டமின் டி. இது அல்லது காலிஃப்ரால் என அழைக்கப்படுகின்றது. சூரிய ஒளி விட்டமின் எவ்வாறு அழைக்கப்படுகிறதுன்னா விட்டமின் டி தான் சூரிய ஒளி விட்டமின் என அழைக்கப்படுது. இதற்குரிய இன்னொரு பெயர் வந்து காலிஃபெரால்.
இந்தியாவின் கோவில் நகரம் எதுனா புவனேஸ்வர். இந்தியாவினுடைய கோவில் நகரம் எது அப்படின்னு பார்த்தோன்னா புவனேஸ்வர். இந்தியாவின் நீளமான அணைக்கட்டு எது அப்படின்னு பார்த்தோன்னா ஹீராகுட் அணைக்கட்டு. இது வந்து மகாநதியிலேருந்து இருக்குது. இந்தியாவின் நீளமான அணைக்கட்டு ஹீராகுட் அணை. இந்திய தேசிய கீதத்தில் வரும் உத்கல் எந்த மாநிலத்தின் முற்கால பெயர் அப்படின்னா ஒடிஷா. தேசிய கீதத்தில் வந்து உத்கல கங்கா அப்படின்னு வரும் அந்த வேர்டு, அந்த உத்கல் அப்படின்றது வந்து எந்த நாட்டை குறிக்குது அப்படின்னா ஒடிஷாவை. மத்திய அரிசி ஆய்வு நிறுவனம் எந்த எங்கு உள்ளதுன்னா கட்டாக். மத்திய அரிசி ஆய்வு நிலையம் எங்கு அமைந்துள்ளதுன்னா கட்டாக். இந்தியாவின் மிக அதிகமான பத்திரிகை வெளியாகும் மாநிலம் உத்தரப்பிரதேசம். இந்தியாவிலேயே மிக அதிகமான அளவில் பத்திரிகைகள் வெளியாகும் மாநிலம் வந்து உத்தரப்பிரதேசம். இந்திய போரில் முதன் முதலாக பீரங்கியை பயன்படுத்தியவர் பாபர். ரோஜா செடியை அறிமுகப்படுத்தியவரும் பாபர் தான். இந்திய போரில் முதன் முதலாக பீரங்கியை அறிமுகப்படுத்தியவர் வந்து பாபர். போரில் ராக்கெட்டுகளை பயன்படுத்திய முதல் இந்திய ஆராய்ச்சியாளர் யாருன்னா திப்பு சுல்தான். போரில் ராக்கெட்டுகளை பயன்படுத்திய முதல் இந்திய ஆட்சியாளர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா திப்பு சுல்தான். இந்தியாவின் சிலிக்கான் பள்ளத்தாக்கு எதுனா பெங்களூர். இந்தியாவின் சிலிக்கான் பள்ளத்தாக்கு வந்து பெங்களூர். இந்தியாவின் மிக உயரமான நீர்வீழ்ச்சி எதுனா ஜோக் நீர்வீழ்ச்சி. இந்தியாவின் மிக உயரமான நீர்வீழ்ச்சி எதுனா ஜோக் நீர்வீழ்ச்சி. இதுவரை எந்த மொழிக்கு மிக அதிக முறை ஞானபீட பரிசு வழங்கப்பட்டுள்ளதுன்னா கன்னட மொழிக்கு. இதுவரை எந்த மொழிக்கு வந்து மிக அதிக முறை ஞானபீட பரிசு வழங்கப்பட்டுள்ளது அப்படின்னா கன்னட மொழி. இந்திய விண்வெளி ஆய்வு மையத்தின் தலைமையகம் எங்கே இருக்குன்னா பெங்களூரில். இந்திய விண்வெளி ஆய்வு மையத்தின் தலைமையகம் அமைந்துள்ள இடம் பெங்களூர். சிங்கங்களுக்கு உள்ள ஒரே இந்திய சரணாலயம் எங்கு அமைந்துள்ளது அப்படின்னு பார்த்தோன்னா குஜராத் மாநிலத்தில் கீர் வனவிலங்கு சரணாலயமாகும். சிங்கங்களுக்கு உள்ள ஒரே இந்திய சரணாலயம் எங்கு அமைந்துள்ளதுன்னா குஜராத் மாநிலத்தில் வந்து இருக்குது. சரணாலயத்தினுடைய பெயர் கீர் வனவிலங்கு சரணாலயம். இந்தியாவின் மேற்கு முனை மாநிலம் வந்து குஜராத். இந்தியாவினுடைய மேற்கு முனை மாநிலம் குஜராத். மிக நீளமான கடற்கரை கொண்ட இந்திய மாநிலம் குஜராத் தான். மிக நீளமான கடற்கரை கொண்ட இந்திய மாநிலம் குஜராத். இந்தியாவின் ஆபரண நகரம் என அழைக்கப்படும் நகரம் வந்து சூரத். இந்தியாவின் ஆபரண நகரம் என அழைக்கப்படும் நகரம் வந்து சூரத். ரப்பர் உற்பத்தியில் முதலிடம் வகிக்கும் மாநிலம் கேரளா. ரப்பர் உற்பத்தியில் முதலிடம் வகிக்கும் மாநிலம் வந்து கேரளா. அரபிக்கடலின் ராணி என அழைக்கப்படும் கேரளா மாநிலம் கொச்சின். அரபிக்கடலினுடைய ராணி என்று அழைக்கப்படும் கேரளா நகரம் கொச்சின். இந்தியாவின் தானிய களஞ்சியம் என அழைக்கப்படும் மாநிலம் பஞ்சாப். இந்தியாவினுடைய தானிய களஞ்சியம் என அழைக்கப்படும் மாநிலம் பஞ்சாப். குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல் செய்யப்பட்ட முதல் மாநிலம் பஞ்சாப். குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல் செய்யப்பட்ட முதல் மாநிலம் பஞ்சாப். ஜாலியன் வாலாபாக் படுகொலை நடந்த இடம் வந்து பஞ்சாப். அமிர்தசரஸில் வந்து நடந்துச்சு. ஜாலியன் வாலாபாக் படுகொலை நடந்த இடம் அமிர்தசரஸ், இது வந்து பஞ்சாபில் இருக்குது. இந்தியாவின் நறுமண தோட்டம் என அழைக்கப்படும் மாநிலம் கேரளா. இந்தியாவினுடைய நறுமண தோட்டம் என அழைக்கப்படும் மாநிலம் எது அப்படின்னு பார்த்தோன்னா கேரளா. காந்திஜி பிறந்த போர்பந்தலின் முக்கால பெயர் வந்து சுதாமாபுரி. காந்திஜி பிறந்த போர்பந்தல், காந்திஜி வந்து போர்பந்தலில் பிறந்தார் அப்படின்னு குறிப்புகள் வந்து இருக்குது. இதனுடைய முற்கால பெயர் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா சுதாமாபுரி. இந்தியாவின் முதல் துறைமுகமாக கருதப்படும் லோத்தல் துறைமுகம் எங்கே அமைந்துள்ளது அப்படின்னு பார்த்தோன்னா குஜராத்தில். இந்தியாவின் முதல் துறைமுகமாக கருதப்படும் லோத்தல் துறைமுகம் எங்கே அமைந்துள்ளது அப்படின்னு பார்த்தோன்னா குஜராத். சைவ சமயத்தை சேர்ந்தவர்களின் புண்ணியத்தலம் எதுனா சீவன பெலகொலா. இது வந்து கர்நாடகா சிரவண பெலகொலா, இது வந்து கர்நாடகா மாநிலத்தில் வந்து இருக்குது. சைவ சமயத்தை சேர்ந்தவர்களின் புண்ணியத்தலம் எதுனா சிரவண பெலகொலா, இது வந்து கர்நாடகா மாநிலத்தில் வந்து இருக்குது. இந்தியாவில் தங்க சுரங்கம் உள்ள ஒரே இடம் கர்நாடகாவில் உள்ள கோலா என்னும் இடம்தான். இந்தியாவில் தங்க சுரங்கம் உள்ள ஒரே இடம் கர்நாடகா மாநிலத்தில் உள்ள கோலா. இந்திய ஹாக்கி விளையாட்டின் தொட்டில் என அழைக்கப்படுவது குடகு மாவட்டம். இது கர்நாடக மாநிலத்தில் தான் இருக்குது. இந்திய ஹாக்கி விளையாட்டின் தொட்டில் என அழைக்கப்படுவது வந்து குடகு மாவட்டம். இது கர்நாடக மாநிலத்தில் வந்து இருக்குது.
இந்தியாவில் முதன் முதலாக நீர் மின்சாரம் உற்பத்தி செய்யப்பட்ட மாநிலம் கர்நாடகா. கொஹக் நீர்வீழ்ச்சி தான் வந்து முதன்முதல் உற்பத்தி செய்யப்பட்டது மின்சாரம் மூலம். இது வந்து ஆண்டு பார்த்தோன்னா 1887 ஆம் ஆண்டு. இந்தியாவின் முதல் பெண் முதல்வர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா சுதேச கிருபாலினி. இந்தியாவின் முதல் பெண் முதல்வர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா சுதேச கிருபாலினி. இந்த வீடியோவில் வந்து நம்ம ஜென்ரல் நாலேஜில் இருக்க 50 பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தோம். ஸோ இதற்கு முன்னாடி வந்து பார்ட் வைஸாக வந்து நம்ம ஜென்ரல் நாலேஜ் போட்டுக்கிட்டே வரும். ஸோ அதை பார்க்காதவங்க பாருங்கள், கீழே லிங்க் வந்து இருக்கும், பாருங்கள். வீடியோ வச்சுக்கணும். தேங்க்யூ.